என் கத்ரா இயேசு உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் ஒருமனமாய் வந்தது எவ்வளவோ சந்தோஷம். இதோ உங்களை எல்லாரையும் பார்த்தா சந்தோஷம். நியூசிலகுரம் சபையினுடைய 6வது ஆண்டு விழா முடிந்து 7வதுக்குள்ளே வந்திருக்கிறோம். 7வது ஆண்டுக்கான வாக்கு தத்தத்தை படித்துட்டு கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அல்ல புரமெஸ் போல செட்டியமனே வள்ளி இல்லை வெஸ் கேள்க்க வெஸ்ட் பீப்ள் அப்புறம் கோமோசே லூவேல செனியர் உம்பா அடோரேல செனியர் யோவேல் 2வது அதிகாரம் 7வது வருஷத்துக்கான ஆஸ்வாத வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நான் படித்து யோவேல் சாப்டர் 2 யோவேல் 2வது அதிகாரம் முதல் 32 வரையும் வந்து வந்துருவாண்டு இந்த 7வது ஆண்டு உங்களுக்கு வாக்கு தத்தம் தாரேன். தேவனுடைய கிருபையினால இதை நீங்க வச்சு ஜெபம் பண்ண வேண்டாம். 7வது ஆண்டு 7 என்றால் பரிபூரணம் என்று அடையாளம், நிறைவு, சம்பூரணம். 7 வாசிப்போம். நாங்கள் வாக்குத்தத்தை எடுங்க. நோசில குரம் சபையார் இதை வச்சு நீங்க ஜபிக்கணும். இந்த வருஷம் நீங்க 6 வருஷங்களை முடித்திருக்கிறோம். 7வது வருஷத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்க இதை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் இந்த சபைக்காக நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். தலைமை சபையினுடைய வாக்குத்தத்தம் வேறு, அது சங்கீதம் 29:13. அது எல்லா சபைக்கும் இந்த வருஷத்துக்காக. இந்த கிள சபைக்கு நான் வாக்குத்தத்தம் தரேன். இதை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணணும். நம்புறீங்களா? நான் ஆண்டவர் எனக்கு தருவானத்தினவர் நம்புறீங்க? நான் சொல்கிறது இந்த நடக்கணத்தினர் நம்புறீங்க? அதை நம்பி நீங்கள் விசுவாசிக்கணும். நான் 23 வாசிக்கிறேன். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வரிசிக்க பண்ணுவார். அடுத்தது ஆ நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அடுத்தது நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். 23 பாருங்க, 23 எப்படி இந்த வசனம் ஆரம்பிக்குது, யாருக்கு சொல்லப்படுது? 23 செக்குவால வெர்சே 20 சொல்லுங்க. செக்குவா சொல்லுங்க, நாங்கள் தான் சியோன் குமாரர். சொல்லுங்க, நாங்கள் சியோன் சபையார். சொல்லுங்க, நாங்கள் சியோன் சபையார். நாங்கள் சியோன் குமார். சொல்லுங்க, வாய் திறந்து எங்களுக்கு சொல்றார். 7 காரியம் சொல்றார். 1, எதை எதை சியோன் சபை பிள்ளைகள் இழந்தார்களோ திருப்பி தருவார். சொல்லுங்க பக்கத்தில் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் நல்லவர், அவர் மன்னிக்கிற தெய்வம். அவர் கொஞ்சத்தில் மாறிடுவார், சும்மா கோபுரம் அங்கால மாறிடுவார். ஆண்டோட அழுது பாருங்க, அவரே வேணாங்கிறா என்று பேச விட்டுருவார். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவர் சொல்லுங்க பக்கத்தால். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இப்ப திருப்ப தருவார். 2,
வெட்கப்பட்டு போக மாட்டோமா? என் ஜனங்கள் சொல்லுங்க பக்கத்தாளுக்கு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. ஏனென்றால் மூன்றாவது, நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்க வெட்கப்பட சொல்லுங்க பாத்திரம் எல்லாரும். ஏனென்றால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், ஆகவே நீங்க சொல்லுங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நாலாவது காரணம், நான் நடுவில் இருக்கிறது மாத்திரமல்ல, சியோன் குமாரர் மேலும் குமார்த்திகள் மேலும் என்னுடைய ஆவியானவர் தங்குவார். நன்றி சொல்லுவோம் எல்லாரும், எல்லாரும் நன்றி சொல்லுவோம், ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அவர் தங்குவார், ஆண்டவர் நம் மேல தங்க வேண்டும். ஆண்டவர் நம் மேல இருந்தா எல்லாம் திருப்பி வந்துடும். நல்ல சொல்லாரம். அடுத்தது, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேல இருந்தா என்ன நடக்குமா? அதிசயங்களை காட்டுவார். அதிசயங்கள் அற்புதங்கள் சபைக்குள்ள நடக்க மாட்டேங்குது. விசுவாசிக்கிறீங்க? நன்றி சொல்ல கையில் தான் நன்றி சொல்லுவோம். ஆண்டு கையில் தெரியலாரம் நடக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது கர்த்தர் சொன்னபடி ரட்சிப்பு வரும். சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? சொன்னா நடக்குமா சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேங்க எல்லாரும், கர்த்தர் சொன்னா நடக்கும். கையில தட்டுறோம் எல்லாரும், விசுவாசிக்கிறாங்க கைதட்டுங்க, விசுவாசிக்காட்ட கைதட்டாதீங்க. ஏழாவது, ஏற்கனவே சொன்னதுதான் திரும்பி வரும். ஏற்கனவே என்ன சொல்லிட்டார்? முன்மாறி மாறியையும் பின்மாறியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். முதலே சொல்லிட்டார். நோசி இருக்கிறோம் கிளை சபையாருக்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜபிக்கணும். இந்த வருஷம் நீங்கள் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்ட் நீங்கள் ஜபங்களில் இதை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் எதை எதை இழந்தோமோ, பிசாசு எடுத்த காரியம் இருக்குது, மனுஷனால் இழந்த காரியம் இருக்குது, திருப்பி தருவார். ரெண்டாவது, எங்களை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார். நம்புறீங்களா? மூன்றாவது, ஏன் வெட்கப்பட விட மாட்டார்ன்னா, எங்கள் நடுவில் இருக்கிறார். நாலாவது, ஏன் நடுவில் இருக்கிறார் சொல்லுங்காமல், எங்கள் மேலே பசுத்தாவியை ஊற்றும்படியாக. மாமிசமான யாவருக்கும், பாஸ்டர்மார் மார்க்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சியோன் சபைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்தாவியானவர் சொல்லுங்க மழை போல ஊற்றுவார். ஊற்றினா சொல்லுங்க பக்கத்தாளுக்கு ஆதிசயம் நடக்கும். சொல்லுங்க பக்கத்தாளு, சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்தாளுக்கு ஆதிசயம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம் மேல ஊற்றப்பட்டால் சொல்லுங்க என்ன நடக்கும்? ஆதிசயம் நடக்கும். ஆறாவது, கர்த்தர் சொன்னபடி நடக்கும். சொல்லுங்க, மனுஷன் சொன்னது நடக்காம இருக்கலாம், தேவன் சொன்னா நடக்கும். நான் நம்புறீங்களா? இந்த வருஷம் நம்புறீங்களா? ஆகவே நீங்க விசுவாசி ஜபிக்கணும், ஆண்டவரே இந்த வருஷம் எங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும். அடுத்தது, ஏன் நடக்கமண்டா? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டார்? முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றுவன். எழுதினிப்போம் எல்லாரும்.